தேமுதிக தலைமை கழகத்தில் வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலுக்கு தீ வைத்தவர்களுக்கு தேமுதிக தலைமை கழகம் கண்டனம் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் மக்களின் தாக்கத்தை தணிப்பதற்காக தேமுதிக தலைமை கழகத்தில் தண்ணீர் பந்தல் அமைப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மாதம் பதினான்காம் தேதி தேமுதிக தலைமை கழகத்தில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு நாள்தோறும் மோர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு சுத்திகரிக்கப்பட்ட குளிர்ந்த நீர் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கே என்ற தேமுதிகவின் கொள்கைப்படி அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலுக்கு நேற்று இரவு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்த சம்பவம் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்களின் தாக்கத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் பந்தல் வைக்கப்பட்டதை கொள்ள முடியாத சமூக விரோதிகள் சிலர் இதுபோன்ற தரமற்ற செயலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் தொண்டர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தேமுதிக தலைமை கழகத்திலேயே இது போன்ற சம்பவம் அரங்கேறிய நிலையில் சாமானிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு எவ்வாறு கிடைக்கும் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுகிறது என்று தெரிவித்தார் மேலும் தண்ணீர் பந்தலுக்கு தீ வைத்த மர்ம நபர்களை காவல்துறையினர் கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொண்ட அவர் இனிமேல் போன்ற சம்பவங்கள் வரும் காலங்களில் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் மூன்றாவது கண் என அழைக்கப்படும் சிசிடிவி கேமராக்களை அனைத்து இடங்களிலும் பொருத்தி காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் அப்போதுதான் இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மக்களின் தாகத்தை தடித்த தண்ணீர் பந்துகளுக்கு தீயவர்கள் தீவைத்த சம்பவம் நல்லதுக்கு காலம் இல்லையோ என நினைக்க தோன்றுகிறது என்று தெரிவித்தார்